இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஆரா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது நம்ம வீட்டில் இருக்க வெத்தலை கொடி. இதை கம்மார் வெத்தலைன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு 6 மாதம் ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக படர்ந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு. இது பாவக்காய் கொடி. இந்த பாவக்காய் கொடி நம்மளை விதைச்சது கிடையாது, நம்ம போட்ட காய்கறி வேஸ்ட்லேருந்து விதை வந்து முளைச்சி வந்திருக்கு. இது பக்கத்தில் இருக்க மல்லி செடியோடு அப்படியே இந்த கொடி படர்ந்து போய் நிறைய பூ வச்சு இப்போ நிறைய காய் வச்சிருக்கு. இதில் ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் பாவக்காய் பறிச்சாச்சு நம்ம. இது செகண்ட் பேட்ச் வந்து அழகாக காய்ச்சிட்ருக்கு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. எத்தனை பிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை செடி. இது நம்ம வீட்டில் இருக்கிற தூதுவளை செடி. இது வந்து முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்தில் காய் அவ்வளோ பெருசாக வரலை, ஆனால் இதை நம்ம கீரைக்காகவே வச்சுருக்கோம் இந்த மரத்தை. இது வந்து பசலக்கீரை. பசலக்கீரைனா ரெண்டு. இது கற்பூரவள்ளி செடி. இது எல்லாமே வந்து ஆடி பட்டத்துக்கு அப்போ விதை விதைச்சி போட்ட செடிங்க. பீர்க்கங்க கொடி எவ்வளோ அழகாக வந்து கொடி வந்து மேலே தள்ளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த சைடு எல்லாமே பீர்க்கங்காய், சொரக்காய், பூசணிக்காய் எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம. இது வந்து செடி அவரைன்னு சொல்லுவோம். அவரையிலே செடி அவரை ஒன்று இருக்குது, கொடி அவரை ஒன்று இருக்குது. எல்லா செடியும் வந்து பாத்தி கட்டி கொஞ்சம் கொஞ்சம் எல்லா விதையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டிருக்கோம். இப்போ பார்த்தது வெண்டைக்காய் செடி. இது எல்லாமே இந்த பாத்தி கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வெண்டைக்காய், கத்திரிக்காய், சொரக்காய், பூசணிக்காய் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். இது வந்து கொடி அவரை. இதுவும் நல்லா அழகாக படர்ந்து போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வாழை மரம். இது வந்து கற்பூரவள்ளி வெரைட்டி. இதுலேயும் அழகாக கொலத்தள்ளி இருக்குது. வாழைப்பூ ஆல்ரெடி பறிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சேப்பக்கிழங்கு. அது பக்கத்துலேயே வந்து மஞ்சள் செடி இருக்குது. மஞ்சள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து மஞ்சளை காய வச்சு நட்டு வச்சது. செடி அழகாக வருது. அடுத்து நீங்கள் பார்க்குறது பப்பாளி மரம். பப்பாளியும் நம்ம சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து தானாக முளைச்ச செடி தான் இது. பாருங்கள் இதில் சூப்பராக காய் பிடிச்சிருக்கு. இப்போது அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாரிஜாதம். இந்த பாரிஜாதத்தை வந்து தேவலோகத்து மலர்னு கூட சொல்லுவாங்க. பாருங்கள் எத்தனை மொட்டு இருக்குது பாருங்கள். இந்த பூ வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது சீசன் டைமில் வந்து ஒரு செடியிலே கிட்டத்தட்ட ஒரு 20-25 பூ பூக்கும். நம்ம வெளியிலேருந்து பூவே வாங்க தேவையில்ல, அந்த அளவுக்கு அழகாக பூ பூத்துருக்கும் இந்த செடியில். இப்போயே பாருங்கள் எத்தனை மொட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பாரிஜாதம் செடி தான் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து செம்பருத்தி. 3 வெரைட்டி ஆஃப் செம்பருத்தி இருக்குது. இது வந்து அடுக்கு செம்பருத்தி, ரெட் கலர் அடுக்கு செம்பருத்தி. பாருங்கள் அழகாக பூ பூத்துருக்கு. இது நாளைக்கு மலர்ந்துடும். இங்கே இப்போ தான் மழை பெஞ்சு முடிஞ்சுது, அதனால் அழகாக அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அந்த தண்ணி துளி அழகாக இருக்குது. பாருங்கள் எத்தனை மொட்டு வந்திருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரோஜா செடி.
இதில் இன்னும் மொட்டு வைக்கல, ஆனால் செடி நல்லா துளுத்து வருது. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கனகாமரம் செடி. இது பாருங்கள் இந்த பூவும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வெள்ளை செம்பருத்தி, அது ரெட் கலர் அடுக்கு செம்பருத்தி, இது வந்து ஒத்தடுக்கு வெள்ளை செம்பருத்தி. நல்லா ஒயிட் கலரில் இருக்கும், சின்ன செடியிலே அழகாக மொட்டு வந்திருக்கு பாருங்கள். இது வந்து சாண்டில் கலர் செம்பருத்தி, ஆல்ரெடி பூ பூத்துடுச்சு. இது சாண்டலில் உள்ள ரெட் கலர். இது பட்ரோஸ், அழகுக்காக வைக்கிற செடி. இது இது வந்து மல்லிச்செடி, குண்டு மல்லிச்செடி. இது தேக்கு மரம், நம்ம வீட்டில் தேக்கு மரமும் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக அழகாக போயிருக்குன்னு. அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தென்னை மரம், இதுலேயும் அழகாக பிஞ்சு வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மாங்காய் மரம், மாங்காய் சீசன் முடிஞ்சிடுச்சு, மாம்பழம் எல்லாம் பறிச்சாச்சு. அடுத்து இது வந்து நாட்டு அத்திப்பழம், நீங்கள் நார்மலான ஃபிக்கு பார்த்துருப்பீங்க, இது வந்து நாட்டு அத்தின்னு சொல்லுவோம். இது வந்து கேர்ள்ஸோட யூட்ரஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது இந்த பழம். இதை அந்த பழத்தை அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை காயில் பறித்து கூட்டு வச்சும் சாப்பிடலாம், இல்லைனா இந்த பழத்தை பறித்து நிழல்லே காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி பாலில் தேன் விட்டு கலந்தும் சாப்பிடலாம். இது வந்து யூட்ரஸுக்கெலாம் அவ்வளோ, கர்ப்பப்பை இதுக்கெலாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தது நாட்டு அத்தி பழம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது முள்ளங்கி பாருங்கள், முள்ளங்கியும் இப்போ வந்து கரெக்டாக அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. உங்களுக்கு இந்த பார்ட் டூ வீடியோவும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம ஆரா சமையல் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும்